காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே மொத்தம் திமுக அதிமுக உள்ளிட்ட 51 கவுன்சிலர்கள் இருந்தவர்கள். இந்த நிலையிலே அந்த 51 கவுன்சிலர்களே 22 திமுக கவுன்சிலர்களும் அதே போன்று எதிர்கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களும் சுமார் 36 பேர் இந்த திமுக மேயர் மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக அண்மை நாட்களாகவே போர்க்கொடி தூக்கி வரக்கூடிய நிலையிலே இந்த மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானமானது நடத்தப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடமும் அதே போன்று மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனும் தொடர்ந்து இந்த போர்க்கொடியை தூக்கி இந்த மனுவினை அளித்திருந்த இதன் அடிப்படையிலே இன்றைய தினமானது மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் அது தொடர்பான விவாதமானது நாம் நின்றிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அண்ணா அரங்கிலே மாமன்ற கூட்டரங்கிலே இன்றைய தினமானது நடைபெற்றது. இந்த நிலையிலே கவுன்சிலர்கள் எதிர்ப்பு கவுன்சிலர்களும் கூட இன்றைய தினமானது அந்த ஒருவர் கூட அந்த கூட்டத்திலே பங்கேற்காமல் இந்த கூட்டத்தினிலிருந்து தற்போது யாருமே கலந்து கொள்ளாத நிலையானது ஏற்பட்டதன் காரணமாக தற்போது மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த எதிர்ப்பு கவுன்சிலர்களுடைய அந்த இதுவானது தீர்மானமானது தற்போது தோல்வியை தழுவியிருக்கிறது. இதன் காரணமாக திமுக மேயராக இருந்து வரக்கூடிய மகாலட்சுமி விராஜ் தொடர்ந்து அந்த பதவியிலே நீடிப்பார் என்பது இந்த அதிகாரப்பூர்வ தகவல்களாகும். இந்த நிலையிலே ஐந்தில் ஒரு மடங்கு மட்டுமே அந்த திமுக மேயர் தரப்பிலே அந்த ஆதரவான இருந்தாலும் கூட தொடர்ந்து 2-3 சொற்ப அளவிலான அந்த அதிகபட்ச கவுன்சிலர்கள் தற்போது மேயர் தரப்பிலே இருந்து வருகின்றனர். இந்த நிலையில எதிர்ப்பு தரப்பிலே 36 பேர் இருந்தாலும் கூட அவர்களிலே அந்த ஒருவர் கூட இந்த மாநகராட்சி கூட்டரங்கிலே நடைபெற்ற இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஒருவர் கூட பங்கேற்றதால் இந்த மேயரின் அந்த பதவியானது தப்பியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.